சென்னையில் பல்வேறு சித்தர்களின் ஜீவசமாதிகள் இருந்தாலும் மற்ற ஜீவசமாதிகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது திருவான்மியூரில் அமைந்துள்ள பெண் சித்தர் சர்க்கரை அம்மாளின் ஜீவசமாதியாகும். சித்தர்கள் என்ற உடனே நமக்கு எண்ணற்ற ஆண் சித்தர்கள்தான் நினைவுக்கு வருவார்கள். ஆனால் சர்வ வல்லமை படைத்த பெண் சித்தர்களும் உண்டு. அவர்களில் ஒருவர்தான் ஆனந்தாம்பாள் என்கின்ற சர்க்கரை அம்மாள் ஆவார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரம் என்னும் ஊரில் சேஷகுருக்கள் என்பவருக்கு 1854 அவருக்கு மகளாக பிறந்தார். குழந்தை பருவத்தில் அக்கோயிலின் உள்ளே உள்ள கருவறையை உற்று நோக்கியபடி மணிக்கணக்கில் தியானம் செய்வதுதான் இவரது பொழுதுபோக்காகவே இருந்துள்ளது. சிறு வயதில் சிவமந்திரங்களை உச்சரித்து தியானத்தில் இருப்பது இவருக்கு அலாதியான ஒன்றாகும். 9 வயதில் திருமணம், 20 வயதில் கணவர் உடல்நலக்குறைவால் காலமானது. இவை இரண்டுமே இவரது வாழ்வையே புரட்டி போட்ட தருணங்களாகும். கணவர் இறந்த பின்பு உடன் பிறந்தோருடன் குடிபெயர்ந்தார். பின்னர் திருவண்ணாமலை சுற்றியுள்ள சித்தர்களின் ஆசிகளையும் பெற்றார். அதன் பின்னர் அடிமுடி சித்தரின் ஆஸ்தான சீடரானார் ஆனந்தாம்பாள். நட்சத்திர குணாம்பாள் என்னும் பெண் சித்தரின் பழக்கம் ஆனந்தாம்பாளுக்கு ஏற்பட்டு அதன் பின்பு பிராப்தி என்ற வானில் பறக்கும் வித்தையை ஆனந்தாம்பாளுக்கு குணாம்பாள் கற்றுக் கொடுத்தார். தான் கற்றறிந்த அனைத்து வித்தைகளையும் சுயநலமின்றி மக்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் பல்வேறு நற்காரியங்களில் ஈடுபட்டு வந்தார் ஆனந்தாம்பாள். ஸ்ரீ சக்கரத்தினை அனுதினமும் வழிபட்டு வந்தமையால் இவர் ஸ்ரீ சக்கர அம்மா என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். 1901 பிப்ரவரி 28 மாலை 3:30 சர்க்கரை அம்மா சமாதி அடைந்தார். இவரது சமாதி பின்னாட்களில் கோயிலாக எழுப்பப்பட்டுள்ளது. இக்கோவில் திருவான்மியூரில் கலாக்ஷேத்திர சாலையில் இவரது கோயில் அமைந்துள்ளது. இன்றளவும் பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமைகளில் இங்கு வந்து வேண்டுவோருக்கு வேண்டியவைகள் கிடைப்பதாக பக்தர்கள் இன்றளவும் நம்பி வருகிறார்கள். சர்க்கரை அம்மாளை பற்றி தன்னுடைய உள்ளொளி என்ற புத்தகத்தில் மறைந்த திருவிகா அவர்கள் குறிப்பிடும்பொழுது, மானுடம் பறந்த விந்தையை சர்க்கரை அம்மாளிடம் நான் பார்த்தேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் டாக்டர் நஞ்சுண்டராவின் குருதான் சர்க்கரை அம்மாள் என்பதும் இவரும் தனது புத்தகங்களில் இவரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இங்கு அமைந்திருக்கும் சர்க்கரை அம்மாள் தாய்மை பரிவுடன் இங்கு வரும் பக்தர்களுக்கு அனுதினமும் அருள் பாலித்து வருகிறார்.